அரமனை வந்து விட்டோம். என் மனைவி காரணம் அடிச்சு தும்பு வெஞ்சி ஒன்று தொத்திட்டாங்க மக்களை கூட்டி போறது மரியாதான் போச்சு
இந்த வழியாகத்தான் போனாலா? போய் பாரு. அண்ணா என்ன அடையாளம் கேட்டுச்சா? அப்பா என் மக்கள் தண்ணீர் என்ன பசி எழுதுறாங்க, தண்ணீருக்கு இடத்து காமி சரி அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்துகிட்டு இந்த திருமலையை ஆண்டு வரக்கூடிய ராமலிங்க செட்டியாரு பலாயிரம் பசு வந்திக்கு வெட்டி வச்சிருக்காங்க, கிணத்துல பத்தாவது சமத்தரமா இருக்குதுமா, சரி போய் சாப்பிட்டு வரணும் சொன்னேன், கிணத்துல வச்சு தான் போச்சு. அப்படியா? கிணத்தின் மேலே கை வளையலும் கம்மலு மூக்கத்தையும் இந்த கனமான தாலியும் பங்குகின்றது. அப்படி என்றால் என் தங்கை இங்குதான் இருக்க வேண்டும், என் தங்கை இங்குதான் இருக்க வேண்டும். நாட்டு மக்கள் சொல்லுவது போல் என் மனைவியாகப்பட்டவள் செய்த கொடுமையினா யார் கிணத்து தேடி வந்தாலும் இந்த கிணத்தில் எட்டி பார்க்கலாம். பாவியாகிவிட்டது.
இப்படி ஒரு பிறப்பாடு கூடி பிறப்பன தெய்வ துணிவை கண்ணில் பார்ப்பனே ஒரு இந்த பாவியை கூப்பிடு பையன் நாவல் தீரத்து தந்தா நினைக்காம போயிட்டியே சங்கா அண்ணன் வந்து பாக்கெட்டு அடையாள வச்சுட்டு போடிய அம்மா செத்தாமல் தாசியமா கொள்ளாது என் தெய்வத்தை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும். உன்னை காப்பாத்த முடியாத உன் பாவி உனக்கு உயிரை காப்பாத்த முடியாது தூரத்தில் இருந்தாலும் என் தங்கை உயிரோடு இருக்கிறார் என்ற சந்தோஷத்தில் இருந்தே என் அரவணைக்கு வந்து என் பாவிய பறி கொடுத்து விட்டனே இப்பொழுது இந்த கிளைக்கு ஆளாக்கினாலோ அவள் மேல் நம்ம அரவணையில் இருக்கக்கூடாது அதனால் சந்தன கட்டை குமுதை கட்டை வெட்டி என் தங்கையை நான் தகடு செய்து விட்டு அவளை போய் பார்க்க வேண்டும். அவளை போய் பட்டது கிளம்பணும். ஆடி வெள்ளக்கல்லு கேடி எனக்கா
என்ன சொல்லி இருக்கிறேன், என்ன வந்து ஒரு மனுஷன் என்ன இருக்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத என்னடி பண்ணிட்டு இருக்கிற போறங்கிற ஆத்தங்கிற ஒருத்தலங்கிற அந்தாண்டங்கிற என்ன என்ன வேலை செய்யணும் சத்தம் அழகு அப்படி பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் நடிக்கிறது இங்க மட்டும்தான் எப்படி வெகு புடுத்து புடுத்து அப்படி வீட்டுல தான் கமத்து படுத்துக்கிறே தெரியல அப்படியா அப்படியே சக்க செவே எப்ப வாயை தொடர்புடா மாதிரி பாரு கட்டனா என் பையனுக்கு என் கண்ணை மட்டும் தான் கட்டும் சரி போய் பொண்ணு அண்ணன் விட்டாரு சரி இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கிற சொந்த பார்த்தா அத்தனை பேரும் கூட்டிட்டு ஒரு நாய் கூட பொண்ணு வராது போய் கூட்டிட்டு போ அப்படியா கூட்டிட்டு வர்றது எங்க அண்ணன் விட்டாரு வாங்கப்பா வாங்கி போனா ஏன்னா அண்ணி வாப்பா என் பையனுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ண வாப்பாடா அவன் சொந்த பந்தங்களை அழைத்து போய் பந்தல் போட்டு அலங்காரி போய் தண்ணி கொண்டு வாடி அழுது புழுமி காணகத்துல வந்திருக்கிறா அவளுக்கு ரெண்டு அடிக்கிறேன் ஒன்ன புட்ட
என்ன அறுக்கிற மட்டும் ஒரே துணி இது வந்து என்ன அவளைத்தான் முடியா புண்ட வாயன இங்க வெகு புடுத்து கொடுத்துறிய இந்த அடிய வீட்டுல அடிச்சிருந்தா எத்தனை புள்ள பத்திருப்பாரு இல்ல உன் தங்கச்ச கட்டி கொடுத்துருவாரு உன் தங்கச்ச கட்டி கொடுத்துருவாரு அவன்தான் சரியா நம்மள அவன் என்ன அடி அடிச்சிருந்தா ஏழு புள்ள பத்து அவரு ஒரு முறை அடிக்க முடியாது நானே எத்தனை முறை நானே அடிக்கிறேன் அவரு அவரு முதல் இந்த தலைவர் நின்றுகிட்டா அந்த தலைவருக்கு அடிச்சுக்கிட்ட போறான் என்ன என்ன மாதிரி கழுவிட்டு போட்டோம் மொட்டடிச்சு மூடி உட்கார வச்சு குடிச்சாங்க வீட்டுல நாலு கடவு நாய்க்குது வேலை எல்லாம் இருக்குது ஓட்டு என்ன
என்ன பண்ண போறவங்கட்டி கேளு தம்பியர்களே, நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமைய பெருமையை சேர்ந்த தாய் நாடு. இன்னும் பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து நாடகம் அரங்கேற்றம் செய்தார். நாடகம் போட்டக்கூடிய நடத்தங்கள் நாடகத்தை ஏற்றில் உள்ளது நாட்டில் விளம்பரம் செய்தோம். எங்களை ஈண்டவரை ஆடினோம், ஆடி முடித்தோம். நடத்திய நாடகத்தில் ஏதாவது ஒரு பிள்ளை நிற்கிறார், வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து பள்ளிக்கு சென்று வரும் காலங்களில் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ எங்களை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மன்னிக்க வேண்டும். சிறத்தாதி வருகிறோம். எங்கள் நாடகம் விட்டு முடியாத அனைவரும் சென்று வரலாம்.